ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆறாம் அறிவு பகுதி. இன்றைய இளைஞர்கள் கருங்காலி மற்றும் செங்காலி மாலைகள் அணிகிறார்கள். காரணம், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு. உண்மையிலே அந்த மாலை அணிந்தால் அவ்வாறு உயர வாய்ப்பு இருக்கிறதா என்பதை டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா ஜோதிடரிடம் கேட்போம் வாருங்கள். சார் நமஸ்காரம். சார் நமஸ்காரம். சார் ஜெம்டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சார், இப்போ வந்து கருங்காலி மாலை போட்டால் வாழ்க்கையில் உயரலாம், நினைத்த காரியெல்லாம் நிறைவேறும்னு இன்றைய இளைஞர்கள் நம்புகிறாங்க, அது சாத்தியமா? சார் ஃபஸ்ட்டு கருங்காலினா என்னன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுனா போகலாம். ஆக்சுவலாக கருங்காலி அப்படின்றது இந்திய நாட்டுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. இது ஃபஸ்ட்டு கருங்காலி மரம் தோன்றியது இது பண்ணது எகிப்தில். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தில் மன்னர்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அவங்க எது எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அவங்க வாத்தியம் செய்கிறது, பியானோ இதை மாதிரி வாத்தியங்கள் எதுக்காக அதை பழப்பினாங்க அப்படின்னா ரொம்ப தடிமனானது. அடுத்தது எவ்வளோ பாலிஷ் ஏற்றினாலும் பாலிஷ் ஏறும். அதே போல் திருமண வரவேற்புகளுக்கு இந்த கருங்காலியை ஆர்னமெண்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே போல் அவங்களுடைய மம்மிஸ் அதாவது அவங்க இறந்தவர்களோடத்துக்கு அந்த சவப்பெட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த சவப்பெட்டியும் கருங்காலி மரத்தினால் செய்வாங்க. அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எகிப்தர்களால் இது பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் நம்மளுடைய மகாபாரத கதைகளில் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் உண்டு. இதுவும் சட்டக்குரிய இதில் நடந்துச்சு, திரௌபதேவத்தில் நடந்துச்சு. மகாபாரத காலகட்டங்களில் பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் தன்னுடைய ஆயுதங்களை கருங்காலியான பெட்டியில் போட்டு பூமிக்கடியில் புதைச்சிருந்ததா ஐதீகம். இவங்க புதைச்சதை துரியோதனோட ஆட்கள் வந்து தேடி பார்த்தாங்க. ஆனால் தேடி பார்த்தா கிடைக்கல, அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ கருங்காலிக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு, யார் வைக்கிறாங்களோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற சக்தி உண்டு. அதே போல் எகிப்துக்காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தன்னுடைய ஆயுதங்களுக்கு பிடிக்கலாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது நம்பர் 2, எகிப்துக்காரங்களை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இந்த கருங்காலி எப்படின்னாக்க ஆன்மீக தொடர்போடு இது பண்ணிக்கிட்டு மெரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு, இலங்கைக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக அடுத்தது பார்த்தா எகிப்துக்கு அடுத்தது இலங்கை நாட்டில் தான் கருங்காலி மரம் வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு தென் தமிழகமான கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே கருங்காலி மரம் வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த கருங்காலிக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, தெய்வீக தொடர்பு உண்டானது கருங்காலி. இதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க, மிருக சிறுச நட்சத்திரத்துக்கு உண்டான தலவிருட்சம் கருங்காலி. அதே போல் கருங்காலி போல் செங்காலின்னு ஒன்று இருக்குது. இந்த செங்காலி எந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது அப்படின்னா, ராகுவோட நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டானது. நம்மளுடைய ஆகம கோயில்களை எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குளம், ஒரு ஸ்தல விருட்சம் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி வந்தது தான் ஸ்தல விருட்சமாக வந்தது இந்த கருங்காலி. சார், நீங்கள் சொல்கிறீங்க இந்த கருங்காலி வந்து செவ்வாய் உடிக்கு விசேஷம் பண்ணுறாங்களா சார், அது எப்படி சார்? ஒன்றும் இல்லை சார், மிருக சிறுச்சனத்துடைய அதிபதி செவ்வாய் அங்காரகன், அதனால் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் தொடர்புடைய நட்சத்திரக்காரங்க போடலாம். அடுத்தது செவ்வாயுடைய வீடு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மேஷம் விருச்சிகம் செவ்வாயுடைய வீடு. இதை தவிர செவ்வாய்க்கு நீச்சம் கொடுத்த வீடு அப்படின்ற பொறுத்தளவு கர்க்கடகம், உச்சம் கொடுத்த வீடு மகரம். அப்போ இந்த செவ்வாயுடைய நட்சத்திரங்கக்காரங்க, செவ்வாயுடைய ராசி உள்ளவங்க, செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவங்க எல்லாருமே கருங்காலி போடலாமா? கண்டிப்பாக கருங்காலி போடலாம். மீதி ராசிகர்லாம் போடக்கூடாதா? ஒரே விஷயம், இப்போ சூப்பர் பவர், சாதா பவர். அப்போ இந்த செவ்வாயோட நட்சத்திரம் உள்ளவங்களுக்கும் செவ்வாயோட தொடர்பு உள்ளவங்களுக்கும் அதிகமான எஃபர்ட் கொடுக்கும். பாக்கிக்காரங்க ராசித்திரக்காரங்க போடலாமா? கண்டிப்பாக போடலாம். அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை வருமா? பிரச்சனை வராது. சார், இந்த கருங்காலி மரம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கருங்காலி மரம் உளுத்தில் சேர்ந்த மாலையை போட்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம், நினைச்ச காரியெல்லாம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு நம்புற அவ்வளோ சக்தி அதுக்கு இருக்கா? அதே மாதிரி உருவாக்கி தருதா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருங்காலிக்கு பொறுத்தளவுக்கு ஆகர்ஷண சக்தி அப்படின்றது உண்டு. ஆகர்ஷ சக்தினாக்க கெட்ட சக்தியை விளக்கிட்டு நல்ல சக்தியை கொண்டு வர்றதுக்கான பவர் உண்டா? பவர் உண்டு. இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோமே, தெருவில் இருக்கிறது கல், அதை சிற்பி கையில் கிடைக்கும்போது அதை சிலையாக வடிக்கிறான்.
சிலையாக வடிக்கும் பொழுது தெய்வமாக ஆகுது. ஆனால் அந்த தெய்வம் அப்படியே தெய்வமாகறதில்லை. அதற்கு உண்டான அஷ்டபந்தனம் செய்து அதை தவிர அந்த 48 நாளும் அந்த திருமேனிக்கு என்ன அபிஷேக திரவியங்கள், பால், பன்னீர், இளநீர் இதை மாதிரி அபிஷேகம் பண்ணி மந்திர உச்சாரணம் பண்ணும்பொழுது அது தெய்வ சக்தி ஆகுது. நேத்தி வரையிலும் தெருவில் இருந்த கல் சிற்பி கையில் விஸ்வகர்மா கையில் கிடச்சி சிலையாக வடித்து அதுக்கு மந்திர உரி ஏற்றி வரும்பொழுது அது பவர் இருக்குது. அதே போல் இந்த கருங்காலிக்கும் உண்டா உண்டு. சரி, இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கருங்காலி மாலை இதோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையை பொறுத்தளவுக்கு இது சாதாரண மாலை. எது வரையிலும் உரி ஏற்றுற வரையிலும் இது சாதாரண மாலை. இது செங்காலி மாலை, இதுவும் உரி ஏற்றுற வரலும் சாதாரண மாலை. உரி ஏற்றுறதுனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பால், பன்னீர், ஜலம் இது மூணுலையும் இதை போட்டுட்டு அவங்களுக்கு உண்டான குலதெய்வங்கள் ஒன்று. ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னாக்க அவங்களுக்கு உண்டான ராசி அதிபதி ஒன்றும் இல்லை. மேஷம் அப்படின்னா முருகன், ரிஷபம் அப்படின்னாக்க மகாலட்சுமி, மிதுனம் அப்படின்னா பெருமாள், கர்க்கடகம் அப்படின்னா சந்திரன். இப்படி ஒவ்வொரு தெய்வம் அப்போ குலதெய்வத்தை வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை எப்போ ஆவாணம் பண்ணும் அப்படின்னாக்க பிரம்மமுகூர்த்த நேரம் அப்படின்றது காலையில் 4-6. இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஒரு மண்டலம் அப்படின்னா 41 தசம். இந்த 41 தசமும் 4-6 பிரம்மமுகூர்த்த நேரம் அல்லது நிர்மாலய நேரம் இந்த மாலையை வாங்கி, இந்த மாலையில் இருக்குது சார் அடுத்தது 54-108 இருக்குது. இந்த 54-108 இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது சொல்கிறேன். போட்டு ஃபஸ்ட்டு ஜலம், அடுத்தது பால், அடுத்தது பன்னீர், இது மூணுலேயும் போட்டு அதுக்கப்புறம் மந்திர உரு ஏற்றணும். மந்திர உரு அப்படின்ற பொறுத்தளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை உரு ஏற்றலாம். எப்போ குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இஷ்ட தெய்வம் வரும். சார் எப்போ வரும்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஒன்றுமே இல்லை சார். இப்போ இதுவரையிலும் இது மாலை, இதை உரி ஏற்றும் போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வரும். சரி, எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்துருச்சா அப்படின்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிகிறது? ஒன்றுமே இல்லை சார். இதை 41 நாள் நல்லபடியாக உரி ஏற்றி மாலை ஏன் போடுறாங்கன்னு தெரியுமா சார்? ஆரம்ப காலகட்டங்களில் ஐயப்பனுக்கு துளசிமணி மாலை போட்டாங்க. கருங்காலி மாலையில் உள்ள ஒரு எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நாபியில் உள்ள உபவாதைகள் அதாகப்பட்டது உபாதைகளை விளக்கக்கூடியது வயிற்றில் இருக்கிறது எல்லாம் ஆகர்ஷண சக்தி மூலியமாக. இப்போ நம்ம லாங் டூர் போகிறோம், டூர் போகும்போது என்ன பண்ணுறோம், கண்ட இடத்துலையும் சாப்பிட்றோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பதார்த்தம் கிடைக்குது, அது அஜீரண கோளாறுகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு, யூரினரி இன்ஃபெக்ஷனரி உண்டு வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்தையும் உரியத்தின கருங்காலி மாலை அது ஆகர்ஷணம் பண்ணிக்கும். சரி, அப்போ இது பவர் எப்படி வருது அப்படின்னாக்க, இப்போ கரண்ட்டு கண்ணால் பார்த்துருக்கோமா? இல்லை. ஆனால் உணர முடியுமா? ஷாக் அடிச்சா அது உணர முடியும். லோ வோல்டேஜாக இருந்தால் ஓரளவுக்கு வச்சுட்டு ஒன்றை எடுத்தால் உணர முடியும், ஹை வோல்டேஜாக இருந்தால் உணர முடியாது. இதை பொறுத்தளவுக்கு உரி ஏற்றும் பொழுது நம்மளுடைய நடவடிக்கைகளில் மாறும், தெய்வீக சக்தி நம்மள்கிட்ட வந்து சேரும், நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் பலிதமாகும், ஞாபக சக்தியை கூட்டும். இன்னும் சொல்லணும்னாக்க சார், பொறாமை, பொச்சரிப்பு, ஓம்பல், காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், ஏவல், மந்திர, யந்திர, தந்திர, ஔஷத அத்தனை தோஷங்களையும் விளக்கக்கூடியது இந்த கருங்காலி மாலை. ஏன் அப்படின்னாக்க, துர்சக்திகள் நம்ம இப்போ பொது போக்குவரத்தில் வரோம்னு வச்சுங்களேன், பஸ்ஸில் வரும்பொழுது மாதவிடாய் உள்ள பொம்பளைங்களும் வருவாங்க ஒன்று, அடுத்தது புள்ளபத்தது வருவாங்க, புள்ளபத்தை தீட்டு உள்ளவங்களும் வருவாங்க, மரண தீட்டு உள்ளவங்களும் வருவாங்க, பொன் பொய்ப்பை இதில் தீட்டும் வருவாங்க. இது எல்லாமே நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தீட்டு. அந்த தீட்டு இருக்கிறது நமக்கு அது தெரியாது. பஸ்ஸில் 100 கணக்கான பேர் வராங்க, அதில் நம்மளும் ஒருத்தர் போகிறோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சினாலும் தெரியலைனாலும் சிக்கல்கள் உண்டாகும், இதோட பவர் ப்ராப்ளம் வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பால், காய்ச்சின பால் இல்லை பச்சை பாலில் போட்டிருக்கிற மாலையை போட்டு ஊற வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக. காலையில் 4 மணிக்கு பிரம்மமுகூர்த்த நேரத்துலேருந்து உங்களுடைய குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பவர் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஃபேன் ஓடுதில்ல சார், ஸ்டேட்டர் ரோட்டார் ரெண்டுக்கும் என்ன சார் பவர் ரெண்டில் ஃபேனில்? அந்த வைப்ரேஷன் வருது பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் வைப்ரேஷன் மூலியமாக சுற்றுது. அதே போல் இதில் வைப்ரேஷன் உண்டா? வைப்ரேஷன் உண்டு. நம்மளுடைய ஜப்பானில் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணிடுறாரு, ஜலத்தில் நம்ம வச்சுக்கிட்டு மந்திர உச்சாரணம் பண்ணும்போது அந்த ஜலத்துலேயும் பவர் இறங்குது,
அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கார், சயின்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கார். நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம சாதாரணமானவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க, வெளிநாட்டுக்காரன் சொன்னால் நம்புவாங்க. அப்போ அதே மாதிரி இந்த இதுக்கு பவர் ஏறும்பொழுது நம்மளுடைய நடவடிக்கைகள் மாறும். அடுத்தது சார், நீங்கள் சொன்னீங்க இது டெய்லி இதே மாதிரி செய்யணுமா? 48 நாள் கம்பல்சரியாக செய்யணும். இல்லை இல்லை, நீங்கள் வெளியே போயிட்டு வந்து பாலில் ஊற வச்சு பொது போக்குவரத்தில் போனால் கண்டிப்பாக செய்யணும், டெய்லி செய்யணும். டெய்லி பொது போக்குவரத்தில் போனால் பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு. நீங்கள் இண்டிவிஜுவல் வாகனத்தில் போகும்பொழுது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போகிறது காருன்ற போராட்டத்தில் ப்ராப்ளம் கிடையாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப லேடிஸ் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து மாதாந்திர காலகட்டங்களில் லீவு கொடுக்க முடியாது, அதனால் அவங்களும் வந்துடுவாங்க. பட் அது மாதிரி இருக்கும்பொழுது டெய்லியே இதை பாலில் போட்டுட்டு பண்ணினோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்லதா? அப்படி இப்போ செய்யலைன்னா அந்த பவர் போயிடுமா சார்? ஒரே ஒரு விஷயம் சார், நம்மளை பொறுத்தளவுக்கு மேலும் மேலும் உயரணும் அப்படின்னாக்க தொடர் முயற்சி வேணும். முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. முயற்சிகள் துவக்கலாம், ஆனால் முயற்சிகள் துவக்கக்கூடாது. ஒன்று சார், சின்ன உதாரணம் எடுத்துப்போமே. கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது எத்தனை முறை படையெடுத்தார்? 18 முறை படையெடுத்தார். 17 முறை ஜெயிச்சார். கரெக்டா? அவர் இந்த முயற்சி எடுக்கலைன்னா சோமநாதபுரத்தை அவரால் வென்றுக்க முடியுமா? முடியாது. அப்படி ஆனால் அவரை தோக்கடிச்ச, அதை அப்படியே மாற்றி யோசிப்போமா, கஜினி முகமதுவை சோமநாதபுரத்தில் உள்ள மக்கள் 17 முறை தோற்கடித்தார்கள். எஸ், 18வது முறை சோமநாதபுரம் மக்களை கஜினி முகமது தோற்கடித்தார். அப்போ முயற்சி நம்முடையது, முடிவு கொள்ளுடையது. இப்போ இந்த ஐடியாவே இவருக்கு எப்படி தெரியுமா சார் வந்துச்சு? கஜினி முகமதுக்கு ஒரு மரத்தில் சிலந்தி வலை கட்டுனுச்சு, கீழே விழுந்து திருப்பி ஏறுனுச்சு, திருப்பி எழுந்துச்சு. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. எப்பொழுதுமே நம்ம பிரிஸ்காக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட், எப்போதுமே செல்ஃப் டெவலப்மெண்ட்ன்றது வேணும் சார். நாம் மேலும் மேலும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் டெவலப்மெண்ட் வேணும். செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னாக்க இறையோடைய அருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அப்போனா இந்த கருங்காலி மாலை போட்டுட்டு இருந்தால் நம்மளுக்கு அந்த முயற்சி அதெல்லாம் வந்துடுமா? பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். ஒருத்தர் நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். ஒருத்தருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சா பாசிட்டிவ் எனர்ஜியே கூடும். இதுதான் லாஜிக் சார். இப்போ நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் இது தடுக்கிற சக்தி இதுக்கு இருக்கா? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன உதாரணம் சார். நாம் போயிட்டுருக்கோம் சார், போகும்போது இறந்தவங்க ஒருத்தவங்க போகிறாங்க சார், பாடியில் போகிறாங்க சார். இறந்தவங்களுடைய பித்ருக்களுடைய ஆத்மா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் 2.5 நாழிகை ஆன்மா மாறிடும். ஆனால் அந்த உடம்பு இருந்துக்கிட்டா இருக்கும், அதுக்கு பேர் பூத உடல் சொல்றோம். ஆமாம். அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக இதுக்கு தீட்டு உண்டாகுமா? தீட்டு உண்டாகும். அப்போ அந்த தீட்டை பண்ணுறது டெய்லி முடித்த பிறகு இரவு படுக்கும்போது பாலில் போட்டுட்டு மறுநாள் காலையில் அந்த குலதெய்வத்தோட மந்திரத்தை போட்டுட்டு பண்ணோம்னாக்க தொடர் முன்னேற்றம் வரும். இல்லை அப்போனா முன்னேற முடியாதா? அது முன்னேற்றம் கொடுக்காதா? ஒரு விஷயம், அப்போனா இது அப்போனா இந்த கருங்காலி மாலை போடுறது வேஸ்ட்டா? தொடர் முன்னேற்றம், முன்னேற்றம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா சார்? இருக்கு. கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட். ஆமாம். அப்போ கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொன்னாக்க இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அவசர காலத்தை அப்படிலாம் செய்ய முடியாது, இன்றைய இளைஞர்களும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வேற ஏதாவது இந்த சொல்யூஷன் எது இருக்கா? ஒரே ஒரு விஷயம் தான் சார், நைட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த கருங்காலி பவர்ஃபுல்லானது, குலதெய்வத்தை உரியத்திருக்கிறதுனால பெண்கள் மாதாந்திர காலகட்டங்களில் அணியக்கூடாது. 3 நாளில் 6 நாள். அடுத்தது ஆண்கள் தாம்பத்தியம் வச்சுக்கிற நாள்லேயோ படுக்கையில் இருக்கிற நாள்லேயோ அணியக்கூடாது. அப்போ இவங்க இதை எங்கே கொண்டு வைப்பாங்க அப்படின்னா சுவாமி ரூமில் வைப்பாங்க. சரி, இதை நான் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, ஒன்றும் பர்மனெண்ட்டாகவே மந்திரம் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னாக்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சுவாமி மூலையில் ஒன்று ஜலம், ஜலத்துக்கு தீட்டு கிடையாது, பன்னீர் அதுக்கு தீட்டு கிடையாது, அதனால் அதில் போட்டுட்டு காலையில் எடுத்துக்கிட்டு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம், பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இதுதான் முடிவுன்னு கிடையாது, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு படுக்கும்போது பால்லையோ அல்லது ஜலத்துலேயோ அல்லது பன்னீர்லேயோ போட்டுட்டு காலையில் ஸ்நானம் கழிச்ச பின்ன அணிஞ்சிக்கலாம். இது கட்டாயம் செஞ்சு தான் ஆகணுமா, இல்லை அப்புறம் செய்யாமல் கூட விட்டுடலாமா? ஒரே ஒரு விஷயம் சார், உங்களுக்கு தொடர் முன்னேற்றம் வேணும்னா செய்யலாம், இல்லை இருக்கிற முன்னேற்றத்தோட எனக்கு சஸ்டைன் போதும். எப்போதுமே சார், சர்வே சக்சீட் டிலைட், டிலைட்னா பரம திருப்தியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க தொடர் முன்னேற்றத்துக்கு இது பண்ணலாம். இல்லாமல் பண்ணாமலும் போட்டுக்கலாமா? பண்ணாமல் போட்டுக்கலாம், அதனால் பெரிய எஃபெக்டும் வராது, பெரிய நெகட்டிவும் வராது. அப்படி பண்ணாமல் போட்டுட்டு இருந்தால் அதனுடைய பவர் தான் குறையும், அப்படி எடுத்துக்கலாமா? இருக்கிற பவர் அப்படியே இருக்கும், பவர் மேலும் கூடாது. ஓ, மேலும் கூடாது.
நம்ம இதுமாரி கண்டினியூட்டாக செஞ்சுட்டு அது இதுடைய பவர் கூடிகிட்டே போகும். எஸ் சார், கரெக்ட் சார். சரி சார், இப்போ வந்து எனக்கு நெகட்டிவ் தாட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்போ இருக்கிறப்ப இது வந்து என்னை பாசிட்டிவ் தாட்டாக மாற்றத்துக்கு சக்தி இருக்கா? இந்த கரு 100% சக்தி இருக்கா? 100% சக்தி இருக்கு. நம்ம இது வந்து சார் திருப்பி இப்பயும் சொல்கிறேன், இது கருங்காலி மாலை, ஆனால் இதை உருவேற்றினால் உருன்னா என்ன சார், மந்திர உச்சாரணம் பண்ணி குலதெய்வத்தை வர சொல்லி குலதெய்வத்தோடைய மந்திரத்தை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். சார் எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ இருக்கிறப்ப நான் என்ன சார் செய்கிறது? எப்படி இருந்தாலும் சார், உங்களுக்கு குலதெய்வமே சரியில்லை அப்படின்னாலும் உங்கள் இஷ்ட தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும்ல? ஆமாம். அந்த இஷ்ட தெய்வத்தை ஒன்றுமே இல்லை சார், மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரம் சொல்ல போகிறாங்க, மந்திரம் தெரியாதவங்க போற்றின்னு சொல்ல போகிறாங்க, அதுவும் இல்லைன்னா ஓம் நமச்சிவாயை சொல்ல போகிறாங்க, சகலம் கிருஷ்ணார்பணம்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு எது இஷ்ட தெய்வமோ அதை வச்சுக்கிட்டு ஒரு ஏற்றிக்கலாம். டெய்லி அது மாதிரி செஞ்சு தான் ஆகணும். 41 முழுமையாக 108 அதுக்கப்புறம் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ. சரி சார், இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த கருங்காலி மாலை முருகனுக்கு உரியது, அதனால் முருக பக்தர் தான் இது போடுறோன்னு சொல்கிறாங்களா சார்? சார் ஃபஸ்ட்டு இந்த முருகன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்க, இந்த மாலை ஸ்தல விருட்சத்துக்கு பொறுத்தளவுக்கு நட்சத்திரத்துக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு உண்டான மாலை இது, அதனால் முருக பெருமானுக்கு போடுறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ராசிக்காரர்களும் போடலாமா? எல்லா ராசிக்காரர்களும் போடலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா நட்சத்திரக்காரங்களும் போடலாமா? எல்லா நட்சத்திரக்காரங்களும் போடலாம். என்ன, வெறும் மாலையாக போடுறதுக்கும் குலதெய்வத்தை உச்சாரணம் பண்ணி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். சரி, இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இது வந்து கெட்ட எண்ணம் இருந்தால் இது காட்டி கொடுத்து இது கருங்காலி எட்டப்பன்றாங்களே சார். நெகட்டிவ் தாட்ஸோ நம்மளை கெடுக்கணும்னு எண்ணம் உள்ளவங்களோ வரும்போது நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வரீங்க சார், நமஸ்காரம்னு நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமஸ்காரம். ஹாய் அப்படின்ற. ஆமாம். அப்புறம் பாய் அப்படின்ற. பாய். அப்போ நாம் என்ன கொடுக்குறோமோ அதுதான் எதிர்வினையாக வரும். அப்போ நெகட்டிவ் எனர்ஜியோட நம்மளை இது பண்ணணும்னு வரவங்களை பொறுத்தளவுக்கு அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அப்போ அவங்கள்ட்ட என்னென்ன பேசலாமோ அதோட பேசிட்டு அப்படியே பாலிஷாக அனுப்பிட்டோம்னாக்க பிரச்சனை கிடையாது. சார், இந்த கருங்காலி மாலை திருமணம் ஆனவங்க போட்டுட்டு கல்யாணம் ஆகி தவறான வேற ஒரு இதில் இருந்தால் அது காட்டி கொடுத்துருன்னு சொல்லலாம், அது உண்மையை காட்டி கொடுத்துருமா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், தாம்பத்தியம் வச்சிருக்கும் பொழுது மாலை போடக்கூடாது. ஆமாம். எந்த மாலையாக இருந்தாலும் நம்ம இருக்கிறதுலே பரம பவித்திரமானதுன்றது உத்ராட்சம். உத்ராட்சம் அப்படின்றது சிவனுடைய 3வது கண் அப்படின்றோம். ஆனால் அதே மாதிரி இதுக்கும் பவர் உண்டா? பவர் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, சாதாரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்க, தவறுதலான தொடர்புக்கு போனாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இது பண்ணும்பொழுது சம் இது இண்டிகேஷன் காட்டி கொடுக்கும். கண்டிப்பாக அதனால் பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டா? உண்டு. ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குமா? பண்ணி கொடுக்கும். சரி சார், இந்த உண்மையில் கருங்காலி மரம் எல்லாருமே போட்டிருக்க எல்லாருமே ஹை லெவலில் கொண்டு போய் விட்டுருமா? அது ஒரு நம்பிக்கையா இல்லை உண்டாக்கப்பட்ட ஒரு கருத்தியலா? நடிகர் சிவகார்த்திகேயன். ஆமாம். இவங்க போட்டுக்கிட்டாங்க, இவங்க போட்ட நேரம் பெரிய லெவலில் வந்துட்டாங்க, ஹாலிவுட் இதுக்கெல்லாம் போனாங்க. இது யோகேஷ் கனகராஜ் போட்டார், நல்ல படங்கள் கொடுத்தாரு. அவங்களுக்கு எப்பொழுதுமே சார் நல்ல நேரமும் நல்ல திசையும் புத்தியும் நடக்கும்போது அந்த எண்ணம் வரும்போது மேலும் உயர்த்தக்கூடியது இது. என்ன இருக்க முடியல சார்? அப்போனா இந்த கருங்காலி வந்து மாலையாகவும் போட்டுக்கலாம், தொடர்ந்து போட்டு இருக்குது. அப்போனா ஸ்ட்ரிக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ரூபத்தில் எதையும் வச்சுட்டு இருக்கலாம். சார், இப்போ கட்டாயம் அணிஞ்சு தான் இருக்கணுமா? தொட்டு தான் இருக்கலாம், இல்லை அப்படின்னா பேகுகளும் ஒரு இது வச்சுக்கலாம். சார், ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். கருங்காலியில் மோதிரம் வருது, கருங்காலியில் பிரேஸ்லெட் வருது, கருங்காலியில் மாலை வருது, கருங்காலியில் எடுத்துகிட்டு போகிற ஸ்டிக் வருது, கருங்காலியில் சின்ன ரக்ஷை மாதிரி பண்ணி அதை பிளாஸ்டிக்கில் அதில் போட்டு பையிலையும் வச்சுக்கிட்டு போகலாம். அப்போ நம்ம என்ன ஆர்னமெண்ட் கேட்குறோமோ அந்த ஆர்னமெண்ட்டாக செய்து தரக்கூடியவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அது நமக்கு எப்படி பயன்படணும் என்ன பொறுத்தளவுக்கு சார், இந்த கருங்காலி போடுறதுக்கு முன்னாடி உங்கள் அருகில் உள்ள ஜோசியரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பண்ணினா இன்னும் சிறப்பாக இருக்கும். சிறப்புன்றது வேற, மிகச்சிறப்புன்றது வேற. எதுக்கு அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஜோசியர் கன்சல்ட் பண்ணிட்டு போகணுன்ட்டு எதுக்கு காரணம்? இப்போ சார், நான் வந்து கேட்ட நட்சத்திரம் சார், புதனுடைய திசையில் ஆரம்பமானுச்சு,
எனக்கு இப்போ நடக்கிறது சந்திர திசை. சந்திர திசை எனக்கு தாதமான திசையா பாதகமான திசையா அப்படின்றது யோசியர்னால சொல்ல முடியும். கன்னியாலகணத்திற்கு 11 ஆதிபத்தியம் பெற்ற சந்திர திசை நடக்குது. அப்போ என்ன திசை நடக்குது அது தமிழ் நம்ம இந்த கல் போடுறோம்ல சார், இந்த கல் எல்லாரும் போடக்கூடாது சார். பேக் ஓப்பன் இருக்குது சார். மேஷராசி அப்படின்னா சிவப்பு, ரிஷபம் அப்படின்னா வைரம், புதன் மிதுனம் அப்படின்னா பச்சை, நவரத்தனம் போடணும் அப்படின்னா அதுக்கும் உண்டு. வைரத்தில் தோஷம் உள்ள வைரம் இருக்குது, தோஷம் இல்லாத வைரம் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே போடும்போது ஒரு நல்ல ஜோசியரை அணுகிட்டு நம்ம போடலாமா என்ன கேட்டிங்கன்னா, எக்காரத்தை கொண்டு பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது எதுவுமே. ஓ, அதுக்காக ஜோதிடர் கன்சல்ட் பண்ண சொல்கிறது. ஓ, அப்போனா இது கருங்காலி மாலை போட்டாலும் இது பண்ணால் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, 100% இருக்குது. குறிப்பிட்ட எந்த ராசிக்கு இது மாதிரி எதுனா இருக்கா? அதாவது சார், இந்த கருங்காலியை பொறுத்தளவுக்கு இந்த ராசி கிடையாது, நடக்கின்ற திசை பாதகாதிபதி திசையாகவோ அல்லது மரணம் வரக்கூடிய மாரகாதிபதி திசையாகவோ இருக்கும் பொழுது. எப்போதுமே சார் திருப்பி திருப்பி ஒரே விஷயம் சொல்கிறேன் சார், நாம் போகிற நல்ல பாதை அப்படின்னா கரெக்டாக நல்ல புத்தியும் நல்ல செய்கைகள் நடக்கும். நம்ம போகிற பாதை சரியில்லை அப்படின்னாக்க தவறுதலான செய்கைகள் நடக்கும். அதை உணர்த்தக்கூடியது ஜோசியம் சார். இப்போ வந்து இந்த கருங்காலி மாலையில் இந்த அதில் கருங்காலி எண்ணிக்கை வந்து எத்தனி இருக்கணும் சார்? சார், ஃபஸ்ட்டு கருங்காலி மாலையை இது உண்மையா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எத்தனை எண்ணிக்கைன்னு இருக்கிறோம். எப்பொழுதுமே கருங்காலியை பொறுத்தளவுக்கு புலந்தோம்னாக்க அடர்த்தியாக இருக்கும். நம்ம எல்லா மரத்தையும் தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும், கருங்காலியை போட்டிங்கன்னா உள்ள முழுகும். எது உள்ள முழுகுதோ அதுதான் ஒரிஜினல் கருங்காலி. இதை நீங்கள் எந்த இடத்துல போனாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் பண்ணுறவங்க டூப்ளிகேட் கருங்காலி கொடுக்குறாங்க, அது அவங்கவுங்களுக்கு செய்ய வேண்டிய பாவங்கள், அவங்கவுங்க புண்ணியங்கள். ஆனால் ஒரிஜினல் கருங்காலி அப்படின்னு சொன்னாக்க அதை தண்ணியில் போட்டிங்கன்னா முழுகும். ஒன்றும் இல்லை சார், ஒரு இதை கல்லை ஒன்று அதை உடச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், கண்ணங்கரேன்னு இருக்கும். அடுத்தது தண்ணியில் போட்டால் முழுகும். தண்ணியில் போட்டால் முழுகுது அப்படின்னா அது ஒரிஜினல் கருங்காலி. தண்ணியில் போட்டால் அது மொதக்குது அப்படின்னு சொன்னாக்க அது டூப்ளிகேட் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். சரி சார், அடுத்தது 54 எண்ணிக்கை 108 எண்ணிக்கையில் எண்ணிக்கை உள்ள மாலை போடலாம். என்ன 108 அப்படின்னாக்க, ஜோதிட சாஸ்திரத்தில் 108 நட்சத்திர பாதங்கள் உண்டு. மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் 9 நட்சத்திர பாதம். அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, 4, இதே மாதிரி 108 எண்ணிக்கை. அடுத்தது அதில் பகுதி 54, 54 எண்ணிக்கையில் போடலாம், 108 எண்ணிக்கையில் போடலாம். மாலையாக போட்டாக்க, பிரேஸ்லெட்டாக போட்டாக்க 21 எண்ணிக்கையில் போடலாம். மோதிரமாக போட்டால் 1 எண்ணிக்கையுள்ள கருங்காலியில். இதே அவங்கவுங்க ராசிக்கு வந்த மாதிரி, ஒரு சில பேருக்கு சில்வர் அதாவது வெள்ளி, ஒரு சில பேருக்கு பவுன், ஒரு சில பேருக்கு பிளாட்டினம், ஒரு சில பேருக்கு ஆர்டினரியான ப்ளூ மெட்டல் மாதிரி ஆர்டினரி மெட்டல் இருக்குல்ல அவங்க போடலாம். அதே போல் போடும் பொழுது பேக் ஓப்பன் இருக்கணும். எப்பொழுதுமே சார் சூரிய சக்தி வந்து நம்ம உடம்புல போகுது. அதே போல் அந்த பாதகாதிபதி திசை நடக்கும்போது பேக்கில் ஓப்பன் இருந்தால் அந்த சக்தி உள்ளார இறங்கும். அது முழுமையாக கிடைக்குமா அப்படின்னாக்க குறைவில்லாமல் கிடைக்கும் சார். இப்போ வந்து இந்த கருங்காலி மாலையில் நூலில் போடலாமா, செப்பில் போடலாமா, சில்வரில் செஞ்சு போடலாமா, கோல்டில் செஞ்சு போடலாமா, எப்படி போட்டால் நல்லது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாலையை பொறுத்தளவுக்கு நூலில் போடலாமா போடலாம், என்ன ஒன்று நம்ம டெய்லி குளிக்கிறதுனால அது நஞ்சு போய் அருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பரம பவித்திரமானது அருந்து போனால் அதை நம்ம அபசகணம் அப்படின்னு நினைப்போம். அதனால் நூலை தவிர்ப்பது சிறந்தது. சரி, அதுக்கு அடுத்தது வசதி உள்ளவங்களாக இருந்தாக்க பவுன் பூன் போட்டு போடுவாங்க. கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாக்க நம்ம வெள்ளி போட்டுக்கோங்க பார்த்திங்களா, வெள்ளிப்பூனில் போடலாம். இதில் தான் போடணும் அதில் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. வசதி இருந்தால் பவுனில் போடலாம், வசதி இல்லையா வெள்ளிப்பூன் போடலாம். சார், இப்போ வந்து இது இல்லாமல் வீட்டில் இந்த கருங்காலி மரம் வச்ச குலதெய்வம் மாதிரி நம்மளுக்கு இருந்து நம்மளை காப்பாற்றும், எந்த துஷ்டசக்தியும் வராதுன்றா, உண்மையில் அது பாசிபிள் தானே? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நான் இப்போ இதுக்கு வரேன். நம்மளுடைய பொறுத்தளவுக்கு 1995 நம்மளுடைய மத்திய அரசானது கருங்காலி மரத்தை வெட்டுறதை தடை பண்ணியாச்சு. ஆமாம் சார். அதுக்கு முன்னாடி பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாமன்னர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாளுடைய கைப்பிடி அப்படின்றது கிரிப்பு கிடைக்கும்,
அடுத்தது வேறுபட்டாலும் உழந்துடும், அதனால் ஆயுதங்கள் செய்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் நம்மளுடைய தமிழ் மன்னர்களை பொறுத்தளவுக்கு ஈட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஈட்டியோட முனைகை தவிர பாக்கி எல்லா இடத்துலையும் ஏன்னு கேட்டீங்கன்னா உடையாமல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் ஆயுதங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட என்ன பண்ணாங்க, குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு சொப்பு சாமான்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சொப்பு சாமான்கள் கருங்காலில் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைய பார்த்தீங்கன்னாக்க எப்போதுமே பாசி பொம்மைன்னு சொல்லுவாங்க, வாயில் வைக்கும். அது வாயில் வைக்கும்போது இந்த கருங்காலியானது அதோடைய சாறு உள்ளார போகும்போது உடல் சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராமல் இருக்கும், அதனால் ஆரம்ப காலகட்டங்களில் செஞ்சாங்க. இப்போ நடுப்புற என்ன ஆகிப்படுச்சு அப்படின்னாக்க, நம்மளுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நம்மளுடைய ஆக்டர் இவர் தனுஷ், நம்மளுடைய ஆக்டர் சிவகார்த்திகேயன் போடவும் அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து வடக்கு வரலும் போயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சிலோனில் விளைஞ்சிட்டு இருந்துச்சு இது, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட தென் தமிழகத்தை விளைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ ராஜஸ்தானில் இது வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பிரபலியம் அடைய என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, 1995 மக்கள் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஆனால் வெட்டும்பொழுது அரசோட அனுமதி இல்லாமல் அதை வெட்டக்கூடாது அப்படின்னாங்க. பட் கருங்காலி வீட்டில் வைக்கலாமா, கண்டிப்பாக வைக்கலாம். நம்ம செடியாக வளர்க்கலாமா, வளர்க்கலாம். மரமாக வளர்க்கலாமா, வளர்க்கலாம். வளர்த்தா அதை பரம பவித்திரமாக பார்த்துக்கணும். பரம பவித்திரம்னா என்ன, ஒன்றும் கிடையாது சார், வீட்டுக்கு விளக்கான நாள் அந்த இடத்துக்கு போட. நம்ம வீட்டில் துளசி மாடம் வளர்க்குறோம்ல சார், துளசி மாடம் எதுக்கு வளர்க்குறோம் அப்படின்னாக்க ஆக்சிஜன் டெவலப்மெண்ட்டுக்காக துளசி மாடம் வளர்க்குறோம். அதே போல் இந்த கருங்காலி வரும்போது தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ளார வரும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் வரும். எப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வருதோ அப்போ நம்மளோட குலதெய்வமும் நம்மளோட இஷ்ட தெய்வமும் வரும்பொழுது தொடர் முன்னேற்றம் இருக்குமா, தொடர் முன்னேற்றம் இருக்கும் சார். இப்போ வந்து இந்த கருங்காலிலேயே சாமி சிலைகள்லாம் செய்கிறாங்க, அது அதேமாரி சிலை செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாமே வைக்கக்கூடாதா, அது சரியானதா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைக்கலாமா, 100% வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ நம்மளுடைய குலதெய்வத்தையோ ஆசாரி கையில் சொல்லி வடித்து வைக்கலாமா, வைக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, அதை பட்டினி போடக்கூடாது. பட்டினி போடக்கூடாதுன்னா என்ன, அதற்குண்டான மூலமந்திரங்களை சொல்லிவிட்டு அதற்குண்டான நைவேத்தியம், ஒன்று பால் இல்லையா உலர் திராட்சை இல்லையா டைமண்ட் கற்கண்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு பழம் வச்சு டெய்லி நைவேத்தியம் பண்ணணும். ஆர்னமெண்ட்டாக வைக்கிறது தவிர்க்கணும், விக்கிரகமாக வைக்கிறத வைக்கலாமா, வைக்கலாம். ஆனால் வச்சா சுவாமிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்தோம்னா அதனுடைய பலன் தரும். எப்பொழுதுமே சார் திருப்பி திருப்பி நான் ஒரே வேலை சொல்கிறேன்னு, கல் தொழில கிடக்கிறது கல், அது வரும் நம்ம காலால் அதை சவுட்டிட்டு போயிட்டு இருந்தோம், ஆனால் அது விக்கிரகமாக வரும்போது நம்ம என்ன பண்ணோம், கையெடுத்து கும்பிட ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு எப்போ மரியாதை வரும், அதுக்கான உண்டான மந்திர உச்சாரணம் கொடுக்கும்போது அதற்கு உரிய எடுத்தும்போது ஆட்டோமேட்டிக்காக வருது சார். சரி சார், இந்த கருங்காலி மாலை விஷ்ணுவை கும்பிட்றவங்க போடக்கூடாது அப்படின்ற உண்மைதானா, அதெல்லாம் ஏதாவது இருக்கா? தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா இது மூணுல மட்டும்தான் வைணவ ஸ்தலங்கள் உண்டானது. கேரளாவில் அரியும் ஹரணும் ஒன்று பெண் தெய்வங்களை பொறுத்தளவுக்கு காவு அப்படின்னு பகவதின்னு சொல்லுவாங்க, ஆண் தெய்வத்தை பொறுத்தளவுக்கு ஈஸ்வரன் சொருவத்தை மகாதேவர் அப்படிம்பாங்க, பெருமாளை நாராயணன், திருவனந்தபுரத்தில் அரங்க பத்மநாப சுவாமி கோயில், மூணே தெய்வங்கள் தான் உண்டு. ஆனால் இந்த மூணு தெய்வங்களுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது நம்பூதிரிகள் தான் பண்ணுவாங்க. நம்பூதிரிகளை பொறுத்தளவுக்கு சைவ சமயத்தை சார்ந்தவங்க தான், அதனால் கேரளாவில் கிடையாது. ஆந்திராவில் திருப்பதி, தமிழ்நாட்டில் வைணவ ஸ்தலங்கள், தெலுங்கானாவில் வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. பட் அதுக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இதில் சிவனை வழிபடக்கூடிய இடத்துல நவ கிரகங்கள் இருக்கும், சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கும். வைணவத்தில் பொறுத்தளவுக்கு நவகிரகம்னு தனியாக கிடையாது, ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் நவ திருப்பதி அப்படின்ட்டு அந்த பெருமாளையே ஒவ்வொரு கிரகங்களாக ஆவாகனம் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம விநாயகர்னு சொல்கிறோம்ல, அந்த விநாயகரை அவங்க என்ன சொல்லுவாங்க, தும்பிக்கை ஆழ்வார் அப்படிம்பாங்க. அதனால் இதை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் போடலாமா, போடலாம். முன்ன காலகட்டங்களில் தான் சார் சைவம் வைணவன் இருந்துச்சு. முன்னாடி ஓரத்துக்குனாக்க திருப்பதி போகிறதுனாக்க இது திருமண் போடுறவங்க தான் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இப்போ எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. பட் இதை வந்து பெரிய அளவுக்கு இதை எடுத்துக்க வேண்டிய தேவையில் அவங்களும் போடலாமா, போடலாம். ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துளசி மாலை போடுவாங்க. பெருமாளுக்கு உண்டானது ஐயனுக்கு உண்டான துளசி மாலை போடுவாங்க. கருங்காலி போடலாமா, போடலாம். சார், இப்போ கருங்காலி மாலையோட ருத்ராட்சியும் சேர்ந்து போட்டால் இன்னும் பவர் கொடுமா?
ருத்ராட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, ஈஸ்வரனுடைய மூணாவது கண்ணு கண்ணு ருத்ராட்சம். அதில் வந்து ஒன்றுலேருந்து நிறையா முகங்கள் இருக்குது. அப்போ அந்தந்த முகங்கள் வச்சு போடும்போது அதற்குண்டான ஆகர்ஷண சக்தி உண்டு. ஒரு சில பேர் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ருத்ராட்ச மாலையாக போடுவாங்க. ஒரு சில பேர் இந்த இடத்துல வர மாதிரி கழுத்தில் இந்த இடத்துல வர மாதிரி. ஏன் அது தெரியுமா சார் உங்களுக்கு? எம்பெருமான் ஈஸ்வரன் ஆழகால அறிந்து விட்டு தாயார் மடியில படுக்கும்பொழுது இந்த இடத்துல ருத்ராட்சம் இருந்ததுனால இதோட தடுக்கப்பட்டது. இந்த இடத்துலதான் சொல்லுவாங்க, அப்ப இதோட தடுக்கப்பட்டது. அப்ப ருத்ராட்சம் அணியணும்னா இந்த இடத்துல அணியணும் ஒண்ணு. ஆனா மாலையா போட்டுப்பாங்க, அதுவும் 54 எண்ணிக்கை 108 எண்ணிக்கையில மாலைகள் உண்டு. போடலாமா? போடலாம். இதுவும் போடும்போது மேலும் சிறப்படைய சேர்ந்து போடலாம். உண்மையில கருங்காலிக்கு பவர் இருக்குன்னு சொல்றீங்க. பவர் அப்படின்னா எப்படி சார்? நீங்களும் நான் சராசரி மனுஷன், நானும் சராசரி மனுஷன் தான். நான் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறேனோ அதற்குண்டான, இப்போ நான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் சார், எனக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அஸ்ட்ராலஜி நாலேஜ் உண்டு, நான் பிஹெச்டின் அஸ்ட்ராலஜி, இதுலேயே நான் கண்டினியூவாக போகும்பொழுது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு, உங்களோட துறையில் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள். அப்போ நம்ம எப்பொழுதுமே மந்திர உச்சாரணத்துக்கு பவர் உண்டா? பவர் உண்டு. குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க அனைத்து இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வந்துடும். அப்போ நம்ம உரியத்தும் போது பவர் உண்டா? பவர் உண்டு. அதுக்கு நான் சின்ன உதாரணம் சொல்ல, தெருவில் கிடைக்கும் போது அது கருங்கல், அது படிக்கல்லாக மாறும், பலருக்கு தடைக்கல்லாக மாறும். அதே சிற்பமாக விஸ்வகர்மாவினால் வடிக்கும் பொழுது அது தெய்வமாகுது. ஆனால் அது மட்டும் தெய்வமாகலை, அந்த இதற்கு ஃபஸ்ட்டு அஷ்டபந்தனம், 12 ஒரு முறை யந்திரம் நவதானியம் இதெல்லாம் வச்சு அஷ்டபந்தனம் வச்சு வைப்பாங்க. வச்சு உரியேற்றும் பொழுது மந்திர உச்சாரணங்கள் சொல்லுவாங்க. அதே போல் பால் பன்னீர் இளநீர் ஊற்றுறாங்க. இப்போது நீங்கள் கோயிலில் பார்த்துருக்கீங்களா சார், அஷ்டபந்தனம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி 41 ஒரு மண்டலம், அதுக்கு பவர் உரியேற்றுவாங்க. உரியேற்றும் போது சக்தி வரும். இன்னும் சொன்னீங்கன்னாக்கா சார், கேரளாவில் பொறுத்தளவுக்கு மேல் சட்டை பனியன் அணியக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, இறைவனுடைய பவரை நேரடியாக வாங்கிறதுக்காக. அங்கே கருவறையில் போகும்போது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். இன்றைக்கும் ஒன்றும் இல்லை சார், திருவண்ணாமலையில் போனீங்கன்னாக்க எல்லா ஸ்தலத்துலேயும் கூலாக இருக்கும். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும் அக்னி ஸ்தலத்தில் கருவறையில் ஹீட்டாகவே இருந்துகிட்ருக்கும். அப்போ இது எல்லாமே இறையுடைய சக்தி. அப்போ அந்த கருவறைக்கு பக்கத்தில் போகும்பொழுது அதோடைய சக்தி வரும். அதனால் இதை பொறுத்தவரை உரியேற்றும் பொழுது பவர் உண்டா? பவர் உண்டு. அது நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும் சார். எப்பொழுதுமே சார் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? சரி சார், கருங்காலியும் போடலாம் செங்காலியும் போடலாம், இதில் எந்த வித்தியாசமும் இல்லை. கருங்காலி செங்காலி ரெண்டுமே ஒன்றா ஒன்று. என்ன ஒன்று, இது கருங்காலியை பொறுத்தளவுக்கு அடர்த்தி கூடுதலாக இருக்கும், செங்காலியை பொறுத்தளவுக்கு அடர்த்தி குறைவாக இருக்கும். இது ஸ்தலம் அப்படின்றது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலம், திருவாதிரை நட்சத்திரம்னா ஆதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான இது, இது மிருக சரிசத்துக்கு உண்டானது. எல்லாருமே போடலாமா? போடலாம். கருங்காலி செங்காலி ருத்ராட்சம் மூணையுமே போடலாமா? மூணையுமே போடலாம். சரி சார், கருங்காலி செங்காலியை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக ஜெம்டிவி நேயர்களுக்கு சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். ஜெம்டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாக்க ஜெம்டிவியை தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு மேலே ஏதாவது விளக்கம் வேணும்னாலும் நம்ம ஜெம்டிவியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுவரை பொறுமையாக கேட்ட ஜெம்டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.